ஹாய், வெல்கம் டு மை சேனல் பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளவுஸ் தைக்கிறதா பார்க்க போகிறோம். சாதா பிளவுஸ். ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, பிளவுஸ் தைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கீழே வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச்சு விட்டுருப்போம்ல, அதை வந்துட்டு மடிச்சு தைச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு 4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஹைட் வந்துட்டு ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சா கூட போதும். நம்ம வந்துட்டு கழுத்து பின்னாடி சைடு நம்ம எவ்வளோ இறக்கம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருப்போம்ல, அதை வந்துட்டு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பெரிய தையல் போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையல் வந்துட்டு பிரித்து விட்டு தான் விடணும். நான் வந்துட்டு அந்த கரை பகுதியில் இருக்கிறப்ப கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நான் மடித்து தைக்கல, அப்படியே வந்துட்டு மடித்து விடுறேன். இப்போ வந்துட்டு முன்பக்க துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்துட்டு நான் 3 இன்ச்சு வச்சேன். இப்போ உப்பட்டிக்கிட்டு வந்துட்டு ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 2 டாட்டையுமே பிடிச்சா அந்த 3ஆம் டாட் வந்து நம்மளுக்கு அழகாக முக்கோன் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு இதே மாதிரியே அதையும் வந்துட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பட்டி தைச்சு எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பட்டி வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வெளி கிளாத்து விட்டு வச்சுக்கோங்க. நம்ம டாட் பிடிச்சிடலாம், அதை வந்துட்டு முக்கோன் ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க, அப்படியே தைக்கக்கூடாது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு அதை உள்ளே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பிசுறு தெரியாமல் இருக்கும், நம்ம வந்துட்டு அந்த ஓர்லாக் வந்து போட வேண்டியதே கிடையாது. இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த உப்படிக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பட்டியும் வந்துட்டு தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே எடுத்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு உப்பட்டியும் வி பட்டியும் அடித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் உப்பட்டியும் வீப்பட்டியும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்துக்கு. பாருங்கள் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைக்கக்குள்ளே வந்துட்டு ரொம்பவும் இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸும் விடக்கூடாது. இப்போ அந்த ரவுண்டு பகுதியில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு எம்மிங் பண்ணுற அளவுக்கு மடித்து விட்டுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எஸ்டா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை மடித்து கூட தையல் கூட போட்டுக்கலாம். மடித்து தையல் போட்டாலும் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ரெண்டாக மடித்து விட்டுட்டு சென்டர் பதில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஷோல்டர்கிட்ட வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி தான் வந்து தைக்கணும், அப்போ தான் வந்துட்டு அந்த ஷோல்டர் வந்துட்டு அந்த ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும். நம்ம கட் பண்ணி விட்டது வந்துட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்டே வரணும். பாருங்கள் அந்த ஷோல்டர்கிட்டே வரணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கை போட்டினாலும் கரெக்டாக வந்து உக்காரும் அந்த இடத்துல. ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த ஸ்லீவும் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்க அந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அதுக்கு அளவு எடுத்து நம்ம வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே அளவு ப்ளவுஸில் வந்துட்டு என்ன அளவு இருக்குதோ அதை அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சு தச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வந்துட்டு லைன் போட்டு தைக்கலாம். ஏன்னா புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு லைன் போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக தையல் வரும். இப்போ மூணு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த சைடில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே அந்த ஸ்லீவும் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்தாச்சு, அவ்வளோதான். முன் ஒயரமும் பின் ஒயரமும் ஒரே மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி வந்து தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.